தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நேயம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கம். அன்பின் வணக்கம். அன்பிற்குரிய தோழியரே, நாம் இந்த மார்ச் 8ஆம் தேதி அகில உலக மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை வண்ணச்சோலை மகளிர் மன்றம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்வாக இங்கே நாங்கள் அளிக்கப் போவது, நீங்கள் கண்டு களிக்கப் போவது ஒரு கவியரங்கம். வானம் தொட்டுவிடும் தூரம்தான் என்ற தலைப்பிலும் அதை சார்ந்த மற்ற தலைப்புகளிலும் இங்கே 6-5 கவிஞர்கள் கவிதை வாசிக்க வந்திருக்கின்றார்கள். 5 பேரை பற்றியும் சொல்வதென்றால் பஞ்சபாண்டவர்கள் போலத்தான். ஒருவரும் ஒருவருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. அவரவருடைய நடையிலே அவரவர் கவிதை படைப்பதிலே மிகச் சிறந்தவர்கள். இப்பொழுது கவியரங்கத்திற்குள்ளே நுழையலாம். இந்த மகளிருக்கான அந்த மகளிர் தினம் கொண்டாடப்படுவது எப்படி என்பதையெல்லாம் நாங்கள் முதல் நாளிலே இருந்து சொல்லிக் கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எப்படி வந்து மகளிருக்கான இடர்பாடுகள் இருக்குது, அதையெல்லாம் தாண்டி அவங்க எப்படி மேலே வரணும், இல்லை அதையெல்லாம் அந்த சமூகம் சார்ந்த அந்த காரணிகளை எல்லாம் கண்டறிந்து அதிலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்றத பற்றியெல்லாம் ஒரு சிந்தனைக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த கவியரங்கம் வந்து உங்களுக்கு நீங்கள் கண்டு களிக்கவும் உதவும், உங்கள் சிந்தனையை தூண்டவும் உதவும் என்று நான் நினைக்கின்றேன். கவிஞர்களை அறிமுகப்படுத்துவோம். முதலாவதாக சரஸ்வதி வைத்தியநாதன். இவங்களை பற்றி சொல்லணுன்னாக்கா பல்துறை வித்தகி அப்படின்னு தான் சொல்லணும். நாடகமாகட்டும், பேச்சாகட்டும், இல்லை கவியரங்கமாகட்டும், ஆன்மீக சொற்பொழிவாக இருந்தாலும் சரி, ஒரு கலக்கு கலக்கி விடுவார். வீட்டிலே கூட என்னென்ன வேலைகள் இருக்கிறதோ அத்தனையையும் ஒரு கை பார்த்து விடுவது என்கின்ற நோக்கத்திலே இருக்கின்ற ஒரு அருமையான கவிஞர் சரஸ்வதி வைத்தியநாதன். அடுத்ததாக உமா மகேஸ்வரி. சொல்லவே வேண்டாம், அந்த சிவனுடைய பாதியான உமா வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு ஆளுமையாக இருந்தாங்களோ அதை போன்ற ஒரு ஆளுமை, மிகச்சிறந்த ஒரு கவிஞர் அவரும் அப்படித்தான். அடுத்ததாக இங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கௌசல்யா தேவி இவங்க. அதாவது தசரதனுடைய அத்தனையினுடைய என்ன சொல்கிறது, வீர பராக்கிரமத்துக்கும் செயல்களுக்கும் அங்கே ஒரு கோசலை துணை இருந்தாள் என்று சொன்னால், இங்கே இவருடைய கணவருக்கு எல்லா வகையிலும் துணையாற்றி இங்கே தமிழுக்கும் தன்னுடைய பங்களிப்பை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தோழி இவர். அடுத்ததாக திருமதி சாந்தி. இவங்களை பற்றியும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா இவங்க ஏறாத மேடைகளே இல்லை. அருமையான கவிநயத்தோடு நல்ல கவிதைகளை படைக்கக்கூடியவர். அடுத்ததாக நம்முடைய விசாலாட்சி. அப்பா, இவங்களை பற்றி சொல்லணும்னா நிச்சயமாக சொல்லியே ஆகணுங்க, ஏன்னா அது சொல்லாமல் முடியவே முடியாது. அதாவது எங்கே கவியரங்கமோ பேச்சரங்கமோ உரையரங்கமோ என்ன நடந்தாலும் சரி, அது எத்தனை தூரமாக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா போதும், அந்த தமிழ் உணர்வு அவங்கள போட்டு பிச்சு எடுத்துருமோ என்னமோ தெரியாது. எங்கே இருந்தாலும் எப்பாடுபட்டாவது அந்த இடத்திற்கு வந்து சேருகின்ற அருமையான ஒரு சகோதரி. அப்படிப்பட்ட சகோதரியை இந்த கவியரங்கம் அன்போடு அழைக்கிறது, வரவேற்று மகிழ்கிறது. இத்தனை 5 கவிஞர்களையும் இந்த தீபம் தொலைக்காட்சியின் சார்பாக நான் வரவேற்று மகிழ்கின்றேன். இனி கவிச்சோலைக்குள்ளே நாம் நுழையலாம். முதலாவதாக தன்னுடைய கவிதையை வாசிக்க வருகின்றார் திருமதி உமா மகேஸ்வரி. என் தாய் சொல்லிக் கொடுக்கும் முன்பே என் தமிழ்த்தாய் சொல்லிக் கொடுத்த முதல் வார்த்தை அம்மா. என் தாய் இல்லையெனில் எனக்கு தமிழோடு அறிமுகம் இல்லை. இத்தருணத்தில் என் தாயை வணங்கி தமிழ் அன்னையால் நெஞ்சம் மகிழ்கிறேன். வண்ணங்களை வார்த்தையாக்க நான் ஒன்றும் வைரமொத்து அல்ல. என் எண்ணங்களை உங்கள் முன் காணிக்கையாக்கும் ஒரு சின்னவள் மட்டுமே. கவிச்சோலையில் கானமிட இருக்கும் அத்தனை குயில்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இதோ ஒரு சின்ன கானமாய் என் கவிதைக்குள் செல்கிறேன். அவளை விடுங்கள் சிரிக்கட்டும். வானம் இடிந்து விழுந்தாலும் பூமி இரண்டாய் பிளந்தாலும் பரவாயில்லை, அவளை விடுங்கள் சிரிக்கட்டும். நாளை அவள் சிந்தனை ஆற்றலை எத்தனையோ சைத்தான்கள் கொன்றுவிடலாம். நாளை அவள் சிந்தனை ஆற்றலை எத்தனையோ சைத்தான்கள் கொன்றுவிடலாம். காம தீயில் உடல் கருகிவிடலாம். திருமணம் என்ற திருவிழாவில் அவள் மகிழ்ச்சி தொலைந்து போகலாம். திருமணம் என்ற திருவிழாவில் அவள் மகிழ்ச்சி தொலைந்து போகலாம். போக்கிரிகளின் கள்ள காதலால் கொள்ளை சிரிப்பும் குழிதோண்டி புதைக்கப்படலாம். வேண்டாத வீணர்களின் பேச்சால் அவள் கனவு தோட்டத்தை காளைகள் தின்றுவிடலாம். ஆசை பாஷை காட்டி அவள் அறிவு என்னும் தீபம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளியை இழக்கலாம். அவள் பள்ளி பருவத்தை யாரேனும் பாதியிலே முடித்து வைக்கலாம். அவள் பள்ளி பருவத்தை யாரேனும் பாதியிலே முடித்து வைக்கலாம்.
அவளின் கனவாயிருந்த கல்லூரி சாலையில் யாரேனும் கள்ளிச்செடிகளை நட்டு வைக்கலாம். அவள் நந்தவன தோட்டத்தில் சில வண்டுகள் பூக்களை உண்டுவிடலாம். சுதந்திரமாய் சுற்றித் திரியும் அவளை கூண்டு கிளியாய் அடைத்து வைத்து விடலாம். சுதந்திரமாய் சுற்றித் திரியும் அவளை கூண்டு கிளியாய் யாரேனும் அடைத்து வைக்கலாம். திரும்பி பார்க்கச் சொல்லி நொடி பொழுதில் உன் இதயத்தை திருடி கல்லாட்டம் விளையாடலாம். அவள் அன்பு என்னும் செடியில் நீரூற்ற மறக்கலாம். அவள் அன்பு செடியில் நீரூற்ற மறக்கலாம். அவள் முன்னேற்றத்திற்கு யாரேனும் முட்டுக்கட்டையாய் இருக்கலாம். அவளை அக்னி குண்டத்தில் யாரேனும் தள்ளி விட்டு இதமான காற்றில் குளிர் காயலாம். அதனால்தான் கண்டிப்புடன் சொல்கிறேன், வானம் இடிந்து விழுந்தாலும் பூமி இரண்டாய் பிளந்தாலும் பரவாயில்லை, அவளை விடுங்கள், சிரிக்கட்டும். முடியும் என்ற உள்ளம் வேண்டும், இல்லை என்றால் மடியும் என்ற எண்ணம் தோண்டும். முயற்சிகளை மண்ணில் விதைப்போம், முளைத்தால் மரம் என்போம், இல்லை என்றால் மண்ணீர் கிட்ட உரம் என்போம். வெற்றி என்பது தொட்டுவிடும் தூரத்தில் இல்லை, இருந்தாலும் அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நாமும் இல்லை. இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்த சமமான பொருள் 24 மணி நேரம் மட்டுமே. அழகாய் திட்டமிடுவோம், அன்பால் உலகை வென்றிடுவோம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு கவிதையை உமா தந்தாங்க. அதாவது அந்த பெண்ணினுடைய பருவங்களை எல்லாம் கணக்கிட்டு அவள் குழந்தையாக இருந்தபோது எதையெல்லாம் தொலைக்கின்றாள், இல்லை அந்த குழந்தை விளையாட்டுக்களை யாரெல்லாம் தடை போடுகின்றார்கள், மங்கை பருவம் வந்ததும் அவளுடைய சுதந்திரமானது எப்படி பறிக்கப்படுகிறது, மனமான பிறகு எப்படி பறிக்கப்படுகிறது, இப்படி ஒவ்வொரு நிலையாக சொல்லி அவளை விடுங்கள், சிரிக்கட்டும். வானம் இடிந்து விழுந்தாலும் பூமி பிளந்து கொண்டாலும் பரவாயில்லை, அவள் ஒரு கணமாவது ஒரு நேரமாவது சிரித்து மகிழட்டும் என்று அன்பான ஒரு அழகான ஒரு கவிதையை மகளிர் தினத்திலே கொடுத்திருக்கின்றார். அவருக்கு நன்றிகள். இந்த சமயத்திலே நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது இப்படி அவளை விடுங்கள் சிரிக்கட்டும் என்று சொல்லும் பொழுது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்த ஒரு நங்கை இருக்கின்றாள். அவளை உலக மகா அழகி என்று அகில உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. யாரை பற்றி என்று நாம் பார்க்கலாம். ஒரு கவிதையை நான் வாசிக்கின்றேன். செடியொன்று நட்டால் அது வளர்ந்து மரமாகி கனி காய் தந்து நிழலாகும், ஆனால் அது அவர்களுக்கே பயன்படுவதில்லை. வாய் வயிறு கட்டி வளர்த்து மூப்பில் உதவுவாய் என்பது கடமையை உணர்த்தத்தான். உதவியரெல்லாம் திருப்பி தருவார் என்பதும் உறுதியில்லை. தருமம் தலைக்காக்கும் என எண்ணி தருமம் செய்வது எப்படி சரியாகும்? முகம் தெரியாதவர்க்கும் இன்னல் களைவதற்கு மனம் கனிந்து இயன்றது எதுவோ அதுவே பலன் எதிர்பார்க்காமல் செய்வதாம். எங்கோ பிறந்து சார்ந்த மதம் அதையும் உதறி தள்ளி கை நிறைந்த எச்சிலை கூட ஏற்று யாசித்து உலக பேரழகி அன்னை தெரசாவே பிரதிபலன் பாராமல் எல்லாவற்றையும் செய்தாள் என்று இந்த அகிலம் ஒப்புக்கொள்கிறது. என்ன கவிஞர்களே, நீங்கள் ஒப்புக்கொள்ளுகின்றீர்களா? அடுத்ததாக கவி படைக்க சரஸ்வதி வைத்தியநாதன் அவர்களை அழைக்கின்றேன். தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நேயம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய வணக்கம். தாய்ப்பாலுடன் தமிழ்ப்பால் ஊட்டிய எனது அன்னைக்கு தலை சார்ந்த வணக்கம். வானம் தொட்டுவிடும் தூரம்தான், கருவறையில் பாதுகாத்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்துபவள் பெண். தாய்ப்பாலையும் தமிழ்ப்பாலையும் தவறாமல் ஊட்டுபவள் அவள்தானே. வறுமையை காட்டாமல் வளர்த்து வாகை சூடுபவள், குழப்பங்கள் வந்தாலும் சொதப்பாமல் தீர்த்து வைப்பவள், பல மாற்றங்கள் வந்தபோதும் மாறாமல் இருப்பவள், தவறு செய்தால் ஆசிரியர் போல் தட்டி கொடுப்பவள், உடல்நலக் குறைவால் மருத்துவராய் காத்து நிற்பவள், வாழ்க்கை பாதையை வள்ளுவன் போல் வகுத்து கொடுப்பவள், தத்துவங்களை ஞானி போல் நித்தமும் சொல்பவள், பாசம் எனும் படகில் பயணம் செய்ய சொல்பவள், வெற்றி எனும் இலக்கை தொட வேண்டும் என்பவள், ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அன்னையைப் போல் வருமா பெண், வளமோடு வையத்தை வாழ வைக்க வந்தவள், நலம் சூழ நற்செயல்கள் நாடி வந்து செய்பவள், குலம் காக்க குடும்பத்தில் குணம் போற்றி நடப்பவள், பலனிருக்கும் கூட்டு குடும்பத்தில் பன்மோக்கத்துடன் காப்பவள், வளர்பிறை போல் வீட்டினுள் வளர்ச்சியை போற்றுபவள். வானம் அவளுக்கு தொட்டுவிடும் தூரம்தான், எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து வந்து பெருமை சேர்ப்பவள், இங்குள்ள நிலை உணர்ந்து எளிதாய் நடப்பவள், சுற்றம் காத்து சுகத்தை தினமும் கொடுப்பவள், மற்றவரின் குறை மறைத்து குடும்பத்தை காப்பவள், அன்பை மையமாக்கி அனைவரையும் தன்வசம் இழுப்பவள், அடுத்தவரின் உயர்வுக்கு அயராது உழைப்பவள்,
ஆண்களை ஒழுங்குபடுத்த ஆண்டவன் படைத்த அங்குசம்தான் பெண்கள். மகப்பேறு என்னும் மகத்தான பேறு பெற்ற இறைவன்பு உடையவள். மாதவன் செய்தவர்கள் எல்லாம் பெண்கள்தானே. மாசில்லா ஒளியில் மின்னும் வேர்கள் பெண்கள்தான். இல்லத்து பணி இமைமையாய் வாட்டி வதைத்த போதும் இமைப்பொழுதும் சோராமல் ஒரு சேர பணி முடித்து காத்து நிற்பவள் பெண்தான். கணவன் பிள்ளை உறவுகள் என்று சுற்றம் காத்து காலை போல் துள்ளுகின்றாள் பெண்ணென்ற நிலை மறந்து. அலுவலகம் பள்ளி கல்லூரி என்றும் சளைக்காமல் சென்று ஆணுக்கு இணையாக வயற்காட்டு விவசாயியாய் நின்று மருத்துவர் செவிலியர் என்று சோராமல் உழைத்து பளு தூக்கும் தொழிலாளி தூய்மை பணியாளர் என்றும் பெண்ணென்ற நிலையை தாண்டி தன் திறனை நிலை காட்டுபவள். பெண்ணிற்குரிய வரம் பண்புகளை பறைசாற்றி அவள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் பெண்தானே. அவளுக்கு வானம் தொட்டுவிடும் தூரம்தான். வாய்ப்புக்கு நன்றி. பாருங்கள், வானம் தொட்டுவிடும் தூரம்தான். இமயம் போல இமயம் எப்படி மலைத்து மலையானது பெருமலையாக நிற்கிறது, அந்த மலையை கடக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை பாடுபட வேண்டும், எவ்வளவு மலைப்பாக இருக்கும். அப்படி இல்லத்திலே பணிகள் எல்லாம் இமயம் போல காத்திருக்கிறது. ஆனாலும் கூட அவள் இமை பொழுதும் சோராமல் இமை துஞ்சாமல் அந்த கடனையெல்லாம் செவ்வனே செய்கின்றாளாம். வாழ்த்துக்கள் சரஸ்வதி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவி படைக்க வருகின்றார் கௌசல்யா தேவி. என்னை சேயாக செதுக்கிய அன்னைக்கும் தந்தைக்கும் என்னை அடையாளப்படுத்திய தமிழுக்கும் முதல் வணக்கம். பெண் என்று பெருமை இல்லை என்பதை பெருமைப்படுத்தும் தீபம் டிவிக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விண்ணை தாண்டும் பெண்கள். ஆணை படைத்த இறைவன் ஆழ்ந்து யோசித்து ஆறாம் நாள் படைத்த அற்புதம். அடக்கம் அவள் பாதுகாக்கும் பொக்கிஷம். அனைவரையும் அணைக்கும் இரு கைகள். இரக்கம் அவள் வழங்கும் நன்கொடை. இல்லறத்தை இனிதே இயக்கும் இனிய மனம். இடரை துடைக்கும் நல் சுடர் விளக்கு. இன்பம் தரும் நல் ஒளி விளக்கு. நலி ஊற்றாலும் நாள் முழுக்க உழைப்பு. ஆற்றலில் காற்றாய், அடக்குவதில் நெருப்பாய், பொறுமையில் பூமியாய், வான்போல் அறிவும், ஐம்பெரும் இயற்கையாய் ஆண்டவன் படைப்பு. வருமிடர் அனைத்தும் தாங்கி மணக்கின்ற சோலையாய், கொடுக்கின்ற தாயமுதாய், மனித நயமிக்கவளாய், எதையும் எதிர்க்கின்ற துணிவும் அறிவும், எதையும் எதிர்பார்க்காத அன்பும், உறவின் பிரிவுக்கு உடையும் இதயம். ஒன்றே ஒன்று அறியாமை, தன்பலம் தமக்கு தெரியாமை. ஒன்றே ஒன்று அறியாமை, தன்பலம் தமக்கு தெரியாமை. அறியாமை என்னும் இருளை நீக்கினாலும் உதிர்க்கின்ற கதிரவனாய் ஒளிர்வாய் பெண்ணே. ஆன்மீகர் பெண்கள் ஆளுமை ஆற்றல். பெண்ணின் உரிமை பெற்றால் பெருமை. பெண்களின் புரட்சி பாரத புரட்சி. பெருமைக்குள் நம் புரட்சி. பெண்களின் முயற்சி 33 பேரவை ஏற்பதே பெண்களின் புகழ்ச்சி. நிறைவுடன் பெண்கள் நிலத்தில் நின்று சரித்திரம் படைத்திடும் சாதனை பெண்கள். நிறைவுடன் பெண்கள் நிலத்தில் நின்று சரித்திரம் படைத்திடும் சாதனை பெண்கள். விரிகின்ற பேரைகளும் யாவும் தாண்டி விண்வெளி அண்டத்தை வீதி என கடப்போம். ஆணென்றும் பெண்ணென்றும் பேதம் இந்த ஆளுமையில் இல்லை என்றே வேதம். இருவருக்கும் புரியும்படி உரைத்து வையம் பெருமையுற செழுமையுற தோல் உயர்த்துவோம். விண்ணும் மண்ணும் வேந்து நோக்கி பெண்கள் ஆற்றிய அறிவியல் அற்புதம். சொல்லில் அடங்கா ஜோதியாய் மிளிரும். புரட்டிய பக்கமெல்லாம் பூவையர்னாலும் புதிதாய் பிறக்கும் புரட்சி சவால்கள். ஆண்களால் மட்டும் சாத்தியம் இத்தொழில். பெண்களும் இதில் சாதனை செம்மல்கள். முடியாதென்ற செயலை முற்றுப்புள்ளி வைத்து முகத்திரையை கிழிக்கும் பெண்கள் எண்ணில் கோடி. இன்று சக்தியின் வடிவமாய் யுத்தியின் நிலையாய் 8 திக்கிலும் ஏற்றம் கண்டிட மாற்றம் தந்தனர். எங்கும் எதிலும் புதுமை பெண்கள் புரிந்திடும் புரட்சி. பூமியின் இனி புது உலகுக்கு பூபாலம் இசைக்கும் புது நடை போடும் விண்ணை தாண்டும் பெண்கள். நன்றி, வணக்கம். அருமை அருமை. விண்ணை தாண்டும் பெண்கள் பஞ்சபூதங்களையும் சொல்லிவிட்டார் கௌசல்யா தேவி அவர்கள். ஆற்றலில் காற்றாய், அடக்குவதில் நெருப்பாய். விண்ணை தாண்டி பெண் ஆற்றலில் காற்றாக இருக்கின்றாளாம், அடக்குவதில் நெருப்பாக இருக்கின்றாளாம். உண்மைதான், அடக்குவதில் நெருப்பாக இருந்தும் கூட அணைக்கப்படும் நெருப்பாகவும் இருந்து கொண்டிருக்கின்றாள் சமுதாயத்திலே. அடுத்ததாக கவி படைக்க வருகின்றார் திருமதி சாந்தி அவர்கள். பாருங்கள்.
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத புகழ் என்று சங்கே முழங்கு. விண்ணை தாண்டி வாருங்கள் என்று வாழ்த்து வரவேற்கும் தீபம் டிவிக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் ஆண்டவன் படைத்த அற்புதம் பெண், நாட்டின் முதுகெலும்பே நடமாடும் பெண்ணினமே, நாள்தோறும் உழைத்திடும் பாங்கு, குடும்ப விளக்காய் திகழ்கின்ற மகளிர் கூட்டமெல்லாம் அடுத்து, அரிய பல பற்றம் பெற்று வடுவில்லாமல் குடும்பத்தை நடத்தி சமுதாய பெண்களுக்கு செய்திடும் சதியை முறியடித்து எண்ணம் சிறக்க, பெருமையுற செருமையுற தோலுயர்ந்து நிலத்தில் தரையில் தடம் பதிக்கவே ஆயிரம் தடங்கள், ஆனால் உன் இலக்கோ உலகை தாண்டிய உயர்வு. தவறுகள் இயல்பே என்றெண்ணி விண்ணடையும் எதிலென்றும் அறிந்து பெரும்புத்தி கொண்டு அரசாட்சி செய்ய கலகம் நீக்கி அதுவே முயற்சியின் முன்னேற்றம். மீண்டும் வெற்றி நிகழ்வது நிச்சயம். உழைப்புகளை உன் தோட்டத்தில் பூக்களாய் பூக்க செய். வாழ்க்கை உன்னை கைவிட்டு போனாலும் கழட்டிவிட்டு போனாலும் நீ என்றும் பொன் நெஞ்சோடு நீ இரு. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது நம் மடியில் உள்ள வீணை. நீ எப்போதும் இன்று மீட்டும் இதய வீணையாய் இரு. தளராமேனியில் சக்தியை கூட்டி தாய்போல் அனைவரையும் காத்து. உன்னை விட்டொரு எளிமை இல்லை, உன்னை விட்டொரு பெருமையும் இல்லை. ஊசி முதல் வானம் ஊர்தி வரை எங்கும் எதிலும் புதுமை பெண்கள் புதுநடை போட்டு புள்ளிமான் கூட்டம் அல்ல பெண்கள், புலிகளின் கூட்டம் என பூபாலம் இசை போடும் வாரியர். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமையான ஒரு கவிதையை படைத்தீர்கள். அவங்க சொல்லும்போது கவனிச்சிங்களா, அதாவது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கையை முழங்குன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவங்க பாருங்கள், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத புகழ் என்று சங்கையை முழங்குன்னு சொன்னாங்க. அப்போ மங்காத புகழ், பெண்மையெல்லாம் இன்று மங்காத புகழை நோக்கி நடைபோட வேண்டும் என்பது அம்மையாரின் எண்ணமாக இருக்கின்றது. அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவி படைக்க வருகின்றார் விசாலாட்சி. அதற்கு முன்னதாக நாம் வந்து இங்கே இயற்கை சூழலில் இருக்கிறோம் இல்லையா. இயற்கை சூழலில் வனம், வனங்க பூங்காவனம், சோலைவனம், பாலைவனம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த பூங்காவனமும் சோலைவனமும் பாலைவனமும் கூட விட்டு வைக்காத ஒரு நிலை தான் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்குது. அதை பற்றி ஒரு சின்ன கவிதையை சொல்லுகின்றேன். பூங்காவனம் பொலி விழுந்தால் பாலைவனம் ஆகிவிடும். புலியும் மானும் யானையும் சிங்கமும் எலியும் பூனையும் ஒன்றுக்கொன்று பகைதான். வாழ்கின்ற இடமோ வனம் எனும் ஒன்றே ஒன்றுதான். தேனெடுத்து கிழங்கு அகழ்ந்து சாரலிலே திணை விதைத்து நாகரிகம் அறியாத குடி பல வாழுகின்ற பட்டினம்தான் அந்த வனம். விலங்கும் மலையும் காடும் உறவுதான் அவர்களுக்கு. ஒதுங்கி வந்துவிட்டால் அவர்களுடைய உயிரே பிரிந்துவிடும். ஆசையை விட சொன்ன புத்தனுக்கும் மாபெரும் ஆலயம் கட்டுவதற்கு வனம் எரிக்கும் ஆணவம் மானுடம். துருவங்களின் பணியெடுக்கு உருகுமாம் எவனோ சொன்னான், அதனால் என்ன? அழிவு கண்ணில் தெரியும் வரை வனம் என்ன, வானமும் ஒழித்து அழிப்பதுதான் வேலை என்பான் மானுடன். அதாவது மனிதனுடைய வேலையே இதுதான், வனமா வானமா எதா இருந்தாலும் அழிப்பது தான் அவனுடைய வேலை என்கின்ற ஒரு சின்ன கவிதை. அடுத்ததாக கவிதை படைக்க வருகின்றார் திருக்கனூரிலிருந்து கவிஞர் விசாலாட்சி அவர்கள். புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி என பாரதியின் சொல்லுக்கேற்ப மகளிர் தினத்தை ஐயகத்திற்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற தீபம் மற்றும் நேயம் தொலைக்காட்சிக்கும் எங்களது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீ இந்த மகளிர் தினத்தை சிறப்பான முறையில் முதியோர் இல்லத்தில் இயற்கையின் அதிசயத்தை நினைவூட்டி நடத்தி கொண்டிருக்கின்ற மீனாட்சி அம்மாள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வானம் தொடும் தூரம் பூமாதேவியின் உதிரத்தில் பிறந்தவர்கள் பெண்கள். பூமியின் உயிர்களை பூஜித்தே காப்பவள். தாமிரபரணி ஊற்று போல தரணியில் குளிர்ந்தவள். நாம் இருக்கும் நாடும் வீடும் ஒன்றென்பாள். மண்ணிலே பிறந்து விண்ணிலே பரப்பவள். மின்னல் போல் வானலாவி மின்னி மகிழ்வள். கண்ணல் கற்கண்டாய் வாழ்வில் இனித்திடுவாள். தன்னொளி வீசி பொன்னென ஜொலித்திடுவாள். காலத்தால் கல்விதனை கற்று மகிழ்ந்திடுவாள். கோலம் காக்க
பயிற்சி பெற்று ஊதியம் பெற்றிடுவாள். சலனமின்றி சாகசம் புரிந்து போற்றப்படுவாள். வளமுடன் வாழ்வை பெரிதாக்க முயல்வாள். கடலில் கப்பலோட்டும் கன்னிகளும் உண்டு, காவல் காக்கும் காக்கி சட்டையும் அவள். தேவகானம் பாடும் தெய்வ சக்திகளும் உண்டு, கோவலனின் கண்ணகி போல போராடுபவளும் உண்டு. பேருந்தில் பயணம் அவர்க்கு ஓட்டுநரும் உண்டு, கருவை தாங்கும் குலதெய்வமாய் விளங்குபவளும் உண்டு. சோரூட்டி குழந்தையுடன் நிலவிக்கே செல்பவள், பாருக்குள்ளே நல்ல பெண் என போற்றப்படுபவள். தேசத்தை காக்கும் வீர பெண்ணியும் உண்டு, நேசமுடன் மக்களுக்கு உதவுபலும் உண்டு. பாசமுடன் வாழ்ந்தால் பாரதம் போற்றும், வாசமின்றி வாழ்ந்தால் வானம் தொடும் தூரம் இங்கே. நன்றி. அதாவது குழந்தைக்கு சோறு ஊட்ட நிலவுக்கே சென்று விடுவாளாம், நிலவிலே கால் வைத்த முதல் மனிதன் நெயில் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய அன்னையர்கள் இதற்கு முன்னாலேயே பல பேர் அந்த நிலவிலே சென்று ஆடி குழந்தைக்கு சோறூட்டியே வந்திருக்கின்றார்கள். என்ன ஒரு கற்பனை பாருங்கள். அருமையான கவிதை, அருமை. இந்த கவியரங்கம் இதோடு நிறைவு பெறுகிறது. மகளிரின் மாண்புகளை எடுத்து சொல்லும் விதமாக வரும் நாட்களிலே நம்முடைய சிந்தனையும் நம்முடைய செயல்பாடுகளும் அமையட்டும் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.